Gold time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Siva, Dr. A.S. Mahasreerajhan. Namaskaram, Mava Siva. இயற்கையாகவே திருமணம் முடிந்த பிறகு நாம ஒரு சில வீட்டிற்கு இன்வைட் பண்ணுவாங்க, நம்ம போவோம். அல்லது ஒரு சில திருமணம் முடிஞ்ச உடனே வெளிநாடு போறது, ஹனிமூன் போறது, அது மாதிரி சில கருத்துக்கள் இருக்கின்றன. திருமணம் முடிந்து 3 மாதத்திற்கு உள்ளாக யார் வீட்டிற்கு நாம் செல்லலாம் செல்லக்கூடாது என்பது ஒரு கருத்து இருக்கு. என் 1ல் பிறந்தவர்கள் அல்லது லக்னத்தில் சூரியன் இருப்பவர்கள் எல்லாரோட வீட்டுக்கும் போகலாம். அத்தை வீடு, மாமா வீடு, பெரியப்பா வீடு, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அது இது எல்லா வீட்டுக்கும் செல்லலாம். என் 2 நம்பரில் பிறந்தவர்கள் அல்லது லக்னத்தில் சந்திரன் இருப்பவர்கள் ஒரு அம்மாவடி சொந்தம் இருக்கக்கூடிய இடத்திற்கு, தந்தை வழி சொந்த வீட்டிற்கு அதிகம் போகக்கூடாது, அம்மா வழி சொந்த வீட்டிற்கு அதிகமாக போக வேண்டும். அந்த 3 மாதத்திற்கு மலையும் ஏறக்கூடாது. ஏதாவது கிரகப்பிரவேசத்திற்கு அமர்ந்தும் அந்த கிரகப்பிரவேசத்துல நம்ம கலந்துக்க கூடாது. திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக என் 3ல் பிறந்தவர்கள் அல்லது லக்னத்தில் குரு உள்ளவர்கள் இவங்க திருமணம் செய்யணும் அப்படின்னாவே கோயில்ல தான் திருமணம் செய்யணும் கணக்கு இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச உடனே 3 மாசத்துக்குள்ளார ஏதாவது குலதெய்வ கோவிலோ அவங்க தெரிஞ்ச கோவிலுக்கு போயிடணும். அல்லது இந்த குருஸ்தானம், இந்த குருமார்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விட்டு அவங்க கிட்ட பேசிட்டு வர்றது. ஆனால் இந்த எண் 3ல் பிறந்தவர்கள் கடன் வாங்கிய ஒரு வீட்டிற்கு மட்டும் 3 மாதத்திற்கு செல்லப்படாது, சென்றால் யோகம் குறைந்து காணப்படும். இப்ப நம்ம ஒரு பணமே நினைக்கிறேன்னா ஒருத்தட்ட ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி தான் நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். 3ஆம் நம்பர்ல இருக்கவங்க சில நேரங்கள்ல இந்த 3 மாதத்திற்குள்ளாக கடன் வாங்கின ஒரு வீட்டிற்கு மட்டும் இவர் செல்லக்கூடாது, சென்றால் இவருக்கு யோகம் குறைந்து விடும். என் 4ல் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம், இந்த சொந்தக்கார வீட்டிற்கு செல்லாமல் ஒன்று விட்ட தூரத்து உறவுமுறை வீட்டிற்கு சென்று விட்டு வந்தால் இவர்களுக்கு யோகம் அதிகம் உண்டு. என் 5ஆம் எண்ணில் பிறந்தவர்கள், 5ஆம் தேதி பிறந்தவர்கள், 14ஆம் தேதி பிறந்தவர்கள், 23ஆம் தேதி பிறந்தவர்கள் அல்லது லக்னத்தில் புதன் அமைய பிறந்தவர்கள் எல்லோருடைய வீட்டிற்கும் இவர் சென்று வரலாம். குறிப்பாக அரவாணை வீட்டிற்கு ஒருவரை சென்று வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் அடுத்தவர் திருமணத்திற்கு இவர்கள் அழைப்புதல் கொடுக்க போகலாம். இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கல்யாணமே 2 மாசத்துல கல்யாணம் இருக்கும், அப்போ அழைப்புதல் கொடுக்கறதுக்கு வா நம்ம போயிட்டுலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட நீங்கள் போயிட்டுலாம். அந்த மாதிரி இருந்தால் என் 5ஆம் நம்பர்ல பிறந்தவர்களுக்கு யோகம் அதிகம் உண்டு. என் 6ஆம் நம்பரில் பிறந்தவர்கள், 15ல் பிறந்தவர்கள், 24ல் பிறந்தவர்கள், லக்னத்தில் சூரியன் இருப்பவர்கள் திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக வசதி படைத்த ஒரு வீட்டிற்கு செல்லலாம். ஆனால் ஆஸ்பத்திரிக்கு யாரையும் பார்க்க கூடாது. ஆஸ்பத்திரிக்கு சென்று திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக ஆஸ்பத்திரிக்கு சென்று யாரையும் பார்க்க கூடாது. அவங்க அவங்க வீட்டில் வந்திருக்காங்க, உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்கன்னா அதையும் போயிட்டு பார்க்க கூடாது. இந்த வங்கியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, பேங்க்ல வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றது இந்த எண் 6ல் பிறந்தவர்களுக்கு யோகத்தை அதிகரிக்கும். என் 7ஆம் நம்பரில் பிறந்தவர்களாக இருந்தால் அல்லது லக்னத்தில் கேது இருந்தால் அல்லது கேது திசை நடந்து கொண்டிருந்தால் இவர்கள் திருமணம் ஆகி 3 மாதத்திற்குள்ளாக ஒரு மடாலயத்திற்கு செல்றது, ஆன்மீக சம்பந்தமான ஒரு மடத்திற்கு சென்றது, ஒரு ஆதி சங்கரர், விவேகானந்தர், ராகவேந்தர், ஸ்ரீ சாய் பாபா இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த மடம் அந்த இடத்திற்கு சென்று அங்க போயிட்டு குறைந்தது ஒரு நாளைக்கு அமர்ந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு வந்தா இவர்களுக்கு சூப்பரா இருக்கும். குறிப்பாக இவர்களுக்கு இது போன்ற இடங்களுக்கு சென்று விட்டு வந்த பிறகுதான் முதலிரவு நடக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. என் எட்டில் பிறந்தவர்கள், 17 பிறந்தவர்கள், 26 பிறந்தவர்கள், லக்னத்தில் சனி பகவான் இருப்பவர்கள், இல்ல சனி திசை நடந்து கொண்டிருப்பவர்கள், அடிக்கடி காலில் அடிபட்டு கொண்டிருப்பவர்கள், இவர்கள் திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய பழங்காலத்து கோவில்களுக்கு சென்று வருதல். ஆனால் புதிதாக கட்டப்பட்ட கோவிலுக்கு மட்டும் இவர்கள் செல்லக்கூடாது. இருந்த போதிலும் அது ஆண் தெய்வமாக இருக்கப்பட வேண்டும். தெருக்குத்தல் கோவிலுக்கும் சென்று வரலாம். இவர்களுக்கு யோகத்தை அதிகரிக்கும். திருமணமாகி 3 மாசத்துக்குள்ளாக எண் 9 பிறந்தவர்கள், 18 பிறந்தவர்கள், 27 பிறந்தவர்கள், அல்லது செவ்வாய் திசை நடப்பவர்கள், அல்லது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், இவர்கள் சகோதரர் வீட்டிற்கு மட்டும் திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக செல்லக்கூடாது. சென்று விட்டு வந்தால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர், பெரிய ஃபாரஸ்ட் ஆபீசர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அரசாங்க உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருது இவங்களுக்கு நன்மையை ஊக்குவிக்கும் அப்படின்னு கணக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சாரர் திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக தெரியாம வேற அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வந்து 3 மாசம் 4 மாசம் கர்ப்பமா இருந்து அபாஷன் ஆயிருது. அப்படி எல்லாம் வியாபாரத்துல பெரிய பிரச்சனை வந்துருது, அல்லது மாமனாருக்கு தொந்தரவு வந்துருது, அல்லது மாமியாருக்கு தொந்தரவு வந்துருது. காரணம், இவர்கள் இந்த திருமணமாகி 3 மாதத்திற்குள்ளாக யார் வீட்டுக்கு போகணும், யார் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது எந்தெந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்பிக்கை இருப்பின் பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் உங்கள் கையில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் 5 பேருக்கு சொல்லுங்கள், அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ராஜன். நன்றி, வணக்கம். You can follow Dr. A.S. Mahasreerajhan on Facebook, Share Chat and Instagram. Our ID A.S. Mahasreerajhan. For more information, download our app Mahasreerajhan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahasreerajhan /A.S and MSR/Vision/Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.GoldTime27.com.